கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை வென்றெடுப்பதற்காக 21வது நாளாகவும் போராட்டம் கருப்பு சித்திரை என்ற பெயருடன் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் பவனியொன்று, இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏந்தப்பட்டு பிரதேச செயலகம் ஒன்றலில் இருந்து ஆரம்பமாகி மணல்சேனை, நற்பட்டி முனை, சேனை குடியிருப்பு, துறைவந்தியான் மேடு, துறை நீலாவணை, பெரிய நீலாவணை, மருதமுனை, பாண்டிருப்பு, கல்முனை நகரப்பகுதியூடாக சென்று மீண்டும் பிரதேச செயலகம் ஒன்றல் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று எமது இந்துக்களுடைய பாரம்பரிய நிகழ்வானது சிங்கள தமிழ் புத்தாண்டு விழா வீதியிலே கொண்டாடக்கூடிய நிகழ்வாக மாறியிருக்கின்றது. எமது தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு நிகழ்விலையும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதனுடைய கல்முனை வடக்கு பிரதேச செயலமானது எங்களுக்கு வலுவற்ற நிலைமையில் காணப்படுகின்றது. எனவே இதனை நிமித்தி செய்து தர வேண்டும் என்று எல்லோருடையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் முற்பகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு பானையில் பொங்கல் இடப்பட்டு பொங்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு வருகை தந்த கல்முனை தலைமையக போலீசார் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொது சொத்துக்கள் சேதமாக்குதல் போன்ற செயல்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் மூவரின் பெயரை குறிப்பிட்டு அப்பகுதியில் கடிதம் ஒன்றை வழங்கினர். இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டது. பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படும் நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமீறல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இன்று கருப்பு சித்திரையாக பிரகடனப்படுத்துவதாகவும், பிரதேச செயலகத்திற்கான நிர்வாக உரிமையை வென்றெடுக்க அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.